அன்பர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய நாவு எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய நாவினால் நன்மையான வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், நம்முடைய வாழ்வை கொளுத்தியும் போடலாமா. பாருங்க, தீ வச்சு எரிச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கையை எரித்தும் போடலாம். அவ்வளவு வல்லமை நாவுக்கு உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். யாக்கோபு 3:6 நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். உலகம்னே சொல்லிட்டார், அநீதி நிறைந்த உலகம். விசேஷமாய் 3 காரியங்களை அது செய்யுமா. நெருப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, நம்முடைய முழு சரீரத்தையும் கரைபடுத்துமா. அடுத்து, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுமா. அடுத்து, நரக அக்னிக்கு நம்மை கொண்டு போய் விட்டுருமா. 3 காரியங்களை ஆவியானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அதை கரைப்படுத்தும் எது? நாவு, வார்த்தைகள். வார்த்தைகள், தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். அடுத்து, நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே என்ன செய்யுமா? கொளுத்தி விடுமா. நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிவிடும். நாவுங்கிற நெருப்ப நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம், வாழ்வை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்தலாம், நம்முடைய வாழ்க்கையை அழிச்சு போடுறதுக்கும் பயன்படுத்தலாம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளில் கணக்கு கொடுக்கணும். நம்ம உருவாக்குகிற வார்த்தைகள், நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும் பொழுது அதன்படியே நம்முடைய வாழ்க்கை அமையுங்க. சபிக்கப்பட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய வாழ்வை அது எரிச்சு அழிச்சு போட்டுறான். நாவை குறித்து எச்சரிக்கையா இருப்போமா? அது நரக அக்கினியில கொண்டு போய் நம்மை விடுமாம். எந்த உறுப்பை குறிச்சு இப்படி சொல்லப்படல, நாவை குறித்து ஆவியானவர் ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தத்தை எழுப்புகிறார். அது அநீதி நிறைந்த உலகம். பிரியமானவர்களே, நம்முடைய நாவுகளை பரிசுத்த ஆவியானவருடைய கையில நம்ம கொடுத்துருவோமா? அவரே ஆளுகை செய்து எதை பேசணுமோ அதை பேச வைப்பார். கிருபை நிறைந்த வார்த்தைகள், பிரியமானவர்களை தயை நிறைந்த போதகம். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை பேச கற்றுக்கொள்வோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, நாதா ஆவியானவரே அன்பு தெய்வம், அப்பா எங்களுடைய நாவுகளை பரிசுத்த ஆவியானவரே உங்க கரத்துல, உங்க ஆளுகையில, உங்க கண்ட்ரோலுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை மட்டும் நாங்க பேசணும்ப்பா. நாங்க எதை பேசுறோமோ அதுதானப்பா எங்க வாழ்க்கை. ஐயா, எங்க நாவுகளை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.